கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹவு டு ப்ரிவெண்ட் ஆக்னே. ஆக்னின்னு சொல்லும்போது என்ன? ஆக்னிங்கிறது வந்துட்டு ஸ்கின்ல ஏற்படுற பல்ஜினஸ் தான் வந்து ஆக்னின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்னிங்கும் போது மூணு வகைப்படும். ஒன்று வந்து பிம்பிள், ரெண்டாவது ஒயிட் ஹெட் அண்ட் பிளாக் ஹெட்னு. இப்போது பிம்பிள் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டிங்க, பிம்பிள் ஆக்னி எல்லாமே ஒன்று தான் வந்து, அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து துளைகள் இருக்கும்ல, போஸ், அந்த போஸில் வந்துட்டு டெட் செல்ஸோ இல்லை பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷனோ இல்லை ஆயிலோ வந்துட்டு டெபாசிட் ஆகும்போது அது பிம்பிள் மாதிரி பல்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது ஹை கார்ப்ஸ், சுகர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறனால உடம்பில் உள்ள சுகர் லெவல் அதிகமாகும். அந்த அதிகமாகும் போது இன்சுலினோட லெவலும் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக இன்சுலின் செக்ரேஷனும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா நம்மளோட சிபாஷியஸ் கிளான்னு சொல்லுவாங்க, ஸ்கின்ல வந்து சிபாஷியஸ் கிளான்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து சீபம் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்ரேஷன் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுனால தான் வந்துட்டு அந்த ஆக்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இதனால தான் வந்துட்டு இப்போ டீனேஜர்ஸில் வந்து எல்லா விதமான ஃபுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு அதனால தான் ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறனால, அதை டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும்போது பால், நெய், வெண்ணெய், சீஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா டைரி ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு IGF-1 ஹார்மோன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த IGF-1 ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு GH ஹார்மோன், அதாவது க்ரோத் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக எல்லாரோட உடம்புல டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த க்ரோத் ஹார்மோன் GH ஹார்மோன் அப்படிங்கிறது வந்துட்டு வேரி ஆகலாம், நம்ம உடம்புல வந்து வேரி ஆகலாம். ஆனால் IGF-1 அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான லெவலில் இருக்கணும். இப்போ பால் ஆல்ரெடி வந்துட்டு இந்த IGF ஹார்மோன் இருக்குது அப்படிங்கும் IGF-1 ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது வந்துட்டு நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கும் போது வந்து என்னாகும்னா அதோட ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகறனால இது வந்து பிம்பிளாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து டைரி ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறச்ச வந்து அவங்களுக்கு வந்துட்டு பிம்பிளோட தன்மை வந்து கம்மியாகுது, அதாவது பிம்பிள் வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மில்க் வந்து எதுக்காக எடுக்கிறோம், கால்சியம் அப்படிங்கிற ரெக்யூர்மெண்ட்டுக்காக தான் எடுக்கிறோம். இப்போ மில்கில் மட்டும்தான் கால்சியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, மில்கை தவிர கால்சியமுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது, அதாவது தானிய வகைகள்லேயே நிறைய கிடைக்கிறது. அப்புறம் வந்துட்டு ராகி, கம்பு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. அது மாதிரி ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய கேர்டு கூட எடுத்துக்கலாம், அதாவது இன்கேஸ் வந்து மில்க் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் அவைல் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக்காக நமக்கு கேர்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் வந்துட்டு நம்ம ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.